வணக்கம். தமிழகத்தின் அடுத்த பகுதி இன்றைய சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. உலக தமிழ் பண்பாட்டு கழகத்தின் பொருளாளர் முனைவர் அயூப் அவர்கள் இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு. வணக்கம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த உலக தமிழ் பண்பாட்டு கழகம் அதோடைய பொருளாளராக இருக்கீங்க நீங்க. இது வந்து எங்கெல்லாம் செயல்பட்டு வருது? சென்னையை தாண்டி கண்டிப்பா வெளிநாடுகள்லயும் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் இல்லையா? ஆமா, இது ஹாங்காங், பேங்காக், சிங்கப்பூர், மலேசியா இது மாதிரி உள்ள ஊர்களோட இணைப்பு, அங்குள்ள தமிழரோட இணைத்து இந்த சங்கத்தை நடத்துறோம். இது இல்லாம பாரிஸ் லண்டன் எங்கே உள்ளவங்களும் அதோட தொடர்பு போடுறாங்க. குவைத்துலயும் இருக்காங்க, துபாயிலும் இருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னா ஒரு இணைப்பு பாலம் தான் இந்த சங்கத்து மூலியமா பண்றோம். இலக்கிய நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி நடத்துறது உண்டு. இப்ப தமிழ்நாட்டிலேருந்து வர்றாங்க நிறைய அறிஞர்கள். அவங்களாம் வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு வரவேற்பு ஏற்பாடு பண்றோம். அதோட அவங்களுடைய கருத்து பரிமாற்றங்கள், இலக்கிய கூட்டங்கள்லாம் நடத்தி பண்றோம். அந்த வகையில அதே நேரத்தில் அவங்க வர்றவங்களுக்கு ஒரு கைடாகவும் இருக்கும். அந்த ஊர் சுற்றி காமிக்கிறதுக்கு அங்கே போய் இங்கே என்ன பார்க்கலாம், தங்க வேண்டிய இடம் என்ன, அங்கே போனால் எந்த ஹோட்டலில் தங்கலாம், அது மாதிரி எங்கே உணவுகள் அருந்தலாம், இதை மாதிரி ஒரு எதிரால் முடிந்த ஒரு உதவிகளை தான் அதை நாங்கள் அவர்களுக்கு செஞ்சிட்டு இருக்கோம். இது ஒரு 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 அவங்களுக்கு வீடு இருக்கா மாதிரி நினச்சிக்கலாம். ஹாங்காங், பேங்காக், சிங்கப்பூர், மலேசியா வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கிற மாதிரி ஒரு தமிழர்களுடைய அமைப்பு வந்து எல்லாரையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலமாக வச்சுருக்கோம். இதில் நீங்கள் சொன்ன ஊர்களில் வந்து ஒரு சிங்கப்பூர், மலேசியா, குவைத் இதெல்லாமே நம்ம நிறைய கேள்விப்பட்ட விஷயங்கள். இந்த ஹாங்காங், பேங்காக் இதை எடுத்துக்கிட்டோம்னாக்க அங்கே வந்து தமிழர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன மாதிரிங்கிற பற்றி சொல்லுங்க. இப்போ முதல்ல ஹாங்காங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 500 பேர் இருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்கள் வந்து 97 அப்புறம் போன பிறகு கொஞ்சம் இருக்கிறவங்களாம் குறைஞ்சிட்டாங்க. இப்போ நாங்களே வந்து அங்கே தான் மெயினாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அது அவங்க போனதுக்கு பிறகு வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சிட்டது. இப்போ எங்களுடைய மெயின் அலுவலகம் தாய்லாந்தை வச்சுட்டோம். இப்போ இருக்கிறவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படின்னா அங்கே வந்து இந்த மாணிக்க வியாபாரம் இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த 500 பேர் எல்லாமே பிஸ்னஸ் மேன் தானே? எல்லாருமே வியாபாரிகள் தான், மொத்தமாகவே பண்ணுறாங்க. இந்த ஜவுளி வியாபாரம், அடுத்தது வாட்ச் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஜெனரல் ட்ரேடிங், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி வியாபாரமும் பண்ணுறாங்க. நல்ல நிலையில் இருக்கான், எல்லாம் முழுமையான பெரிய வியாபாரிகள். நாங்களாம் வந்து சவுத் இண்டியன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக இந்த மாணிக்க வியாபாரம் பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்க. ஒரு சிலர் பேர் பேங்கில் வேலை செய்கிறாங்க, அது மாதிரி அவங்க வந்து ஜாபில் இருக்கவங்கன்னா பேங்கில் இருக்கவங்க தான், மற்றபடி தொழில் பண்ணுறவங்க எல்லோரும் நல்லா தமிழ் பேசுகிறவங்க. ஆமாம், தமிழர்கள் வந்து நல்லா ஒரு கெட்டுக்குயராக நாங்கள் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு எப்படியும் ஒரு வாரத்துக்கு வார வாரம் குடிக்கிறோம். இதில் முக்கியமாக மாதம் ஒரு முறை வந்து ஒரு பிக்னிக் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம், ஒரு சுற்றுலா பயணங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அந்த குழந்தைகள் பிள்ளைங்கள் எல்லாரும் சேர்ந்து போகிற மாதிரி அந்த வகையில் ஒரு அது வந்து நாங்கள் தமிழ் சங்கம்னு வச்சுருக்கிறது எப்படின்னா எந்த ஒரு இது வேற்றுமையும் கிடையாது. அனைத்து மதத்தவர்களும் நாங்கள் வந்து என்ன இருக்கிறது கொஞ்சமாக இருக்குது, எங்களுக்கு அங்கே வேற்றுமை பண்ண முடியாது. தமிழ் பேசிட்டா போதும், அவங்களோட எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் அதை நல்லா பண்ணிகிட்ருக்கோம். இங்கே உங்களுடைய சொந்த ஊர் இது? எனக்கு வந்து மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் நீடூர், அதான் என்னுடைய சொந்த ஊர். நான் வந்து வியாபாரத்துக்காக நான் படித்தது எல்லாமே இங்கே தான். தொழிலுக்காக போனது கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷம் ஆகுது, வெளிநாடுகளுக்கு வியாபாரத்துக்காக போனது. அதோட தொடர்ந்து போயிட்டு எப்படியும் இந்தியாவுக்கு அடிக்கடி வரேன் நான். இப்போ வசிக்கிறதுன்னு சொன்னால் எந்த ஊரில் நீங்கள் அதிகமாக? இப்போதைக்கு தாய்லாந்து சொல்லலாம், தாய்லாந்தில் அதிகமாக இருக்கிறேன். இந்தியாவுக்கு எப்படியும் மாதம் ஒரு முறை தொழில் வேலையாக வந்துட்டு போயிட்டுருக்கேன். இப்போ இந்த ஹாங்காங் பற்றி சொன்னீங்க, 500 குடும்பங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு. இப்போ தாய்லாந்தில் எப்படி இருக்குது தமிழர்கள்? தாய்லாந்தில் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு மேலே இருக்காங்க. அங்கேயும் இந்த மாதிரி பிஸ்னஸ் தான், ஜவுளியாக வர. அங்கேயும் கிட்டத்தட்ட எல்லாம் சொந்த தொழில் தான், யாரும் ஜாப்ல இல்லை. என்ன சொல்ல போனால் தமிழர்கள் வந்து ஒரு 30 வருஷத்துக்குள்ளே தான் இந்த 2 ஊர்லேயும் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க, வர்றாங்க. இப்போ மலேசியா, சிங்கப்பூர்லாம் பூர்வீகமாக எத்தனையோ தலைமுறையாக இருக்காங்க, இந்த ஊரில் மட்டும் இப்போ தான் இருக்காங்க. அடுத்து தாய்லாந்தில் வந்து அங்கே ஒரு தமிழர்கள் ஆரம்பத்தில் நிறையா இருந்திருக்காங்க, ஆனால் இப்போ என்னமோ தெரியல. இல்லை, ஒரு தெருவுக்கு பேர் வைத்தியே தெருவு பேர், வைத்திய ஸ்ட்ரீட்னே இருக்குது. மாரியம்மன் டெம்பிள் இருக்குது, அது மயிலாடுதுறையை சேர்ந்த பகுதியில் உள்ளவங்க தான் ஒரு மாரியம்மன் கோயில் கட்டியிருக்காங்க அங்கே. அந்த கோயில் ரொம்ப விசேஷமானது. ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரி விழா ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய கலைஞர்களை வரவழைச்சு நாட்டியம் இந்த மாதிரி இசை விழா அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் போன மாதம் கூட நடந்தது, போன வாரம். அது எப்படின்னு சொன்னால் அது நம்ம மவுண்ட் ரோடு மாதிரி ஒரு மெயின் வீதி,
அந்த வீதியை அன்னைக்கு இங்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த தேர் விழா கொண்டாடிக்கிட்டு தேர் இழுக்கிறதுக்கும் காவடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு மலேசியா சிங்கப்பூர்ல நிறையா வர்றாங்க. அந்த வைத்தியங்கிறவர் எதுக்கு அந்த காலத்தில் 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார்னா, மாட்டு வியாபாரத்தையாக வந்திருக்காரு. அந்த தாய்லாந்தில் வந்து மாடுகளை வாங்கிட்டு போய் மலேசியா அந்த மாதிரி ஊரில் விற்பனை பண்ணுறதாக வந்திருக்காரு. அப்படியே இருந்து அந்த இந்த தொழிலாக பண்ணி அந்த மாடுகள் வந்து ரொம்ப ஆமாம். தாய்லாந்து கிட்டத்தட்ட நம்ம இந்தியா மாதிரி தான், எல்லா சீதோஷ நிலையும் நம்ம ஊர் மாதிரியே இருக்கும். அதிகமாக நெல் கரும்பு தான் விளையுது. இப்போ இண்டஸ்ட்ரியல் இதெல்லாம் நிறையா வளர்ந்துருக்கு. அந்த பரம்பரையாக அங்கே உள்ள தொழில்கள்லாம் அந்த மாதிரி விவசாய சம்பந்தப்பட்ட தொழில் அதிகமாக அங்கே இருக்கு. அந்த இதுக்கு வந்து அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த கோயிலெல்லாம் கட்டி இது பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து எப்படின்னா, அப்போ இருந்தவங்க எல்லாம் அங்கேயே தங்கி அவங்க பூர்வீகமாக அப்படியே வளர்ந்து, ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு தமிழ் தெரியாது அங்கே இருக்கிறவங்களுக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டது. கோயில் இருக்கு, பேர் தமிழ் பேர் இருக்கும். இப்போ தான் இப்போ நான் கொஞ்சம் தொடர்பு இந்த தொலைக்காட்சிகள் அதெல்லாம் வந்த பிறகு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. தமிழை மறக்காமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி சேவைகளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தமிழன் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு மறைந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள்லாம் அப்பப்போ ஒன்று கூடி வந்து தமிழை பேசிக்கிறீங்கன்னா, இப்போ இந்த கலாச்சாரம் வரும்போது நீங்கள்லாம் போய் ரொம்ப நாள் அங்கே செட்டில் ஆனதுனால அந்த கலாச்சாரத்தோடையும் நீங்கள் போக வேண்டியிருக்கு. ஆனால் இந்த கலாச்சாரத்தையும் விட முடியாது, இந்த ஒரு ரெண்டும் கேட்டால் நிலை கொஞ்சம் அப்படி வருது தான். இருந்தாலும் இப்போ அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த மாதிரி கலாச்சாரத்தை மாறின மாதிரி தெரியல. சில சமயங்களில் இந்த ஆங்கில மீடியம்னு படிக்கிறாங்க பாருங்கள், அது வந்து கலாச்சாரம் நிச்சயமாக மாறும். தமிழில் படிக்கிறவங்க அது மாறாமல் ஓரளவு இருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம்னு படிக்கிறாங்க பாருங்கள், ஏன் நம்ம ஊர்லேயே மாறிட்டுருக்க, நம்ம வெளிநாடுகளில் எப்படி மாறாமல் இருக்கோம், கலாச்சாரம் இங்கேயே மாறிட்டுருக்கு. அது மாதிரி வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வரும்பொழுது அதெல்லாம் கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறதுக்கு நாங்களாம் தேவைப்படுது. எங்கள் அமைப்புகள் வந்து நாங்கள் அதுக்கு வேலை செய்கிறோம். அது மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துகிறது, இலக்கிய கூட்டங்கள் நடத்துகிறோம், அதெல்லாம் பண்ணி பண்ணுறோம். சில நல்ல தமிழ் படங்கள்லாம் இருந்தால் தியேட்டர்லேயே வெளியிட்டு அங்கே உள்ள மக்கள்லாம் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். தொழிலதிபராக வந்து வெளிநாடுகளுக்கு சென்று அந்த தொழிலெலாம் செய்கிறீங்க, இருந்தாலும் இந்த தாய்மண்ணோட தொடர்ந்து தொடர்பு வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ வந்து எல்லாருக்குமே இந்த நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெரிய அளவில் வந்த பிறகு நம்ம ஊருக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் வரும். அது மாதிரி நீங்கள் உங்கள் பூர்வீகத்துக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க? இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் அடிக்கடி இந்தியாவுக்கு வந்துட்டு போகிறேன். போகும்போது என்ன செய்வாங்க, நம்ம ஊர் செய்தி என்னான்னு கேட்பாங்க. இப்போ போனேன்னா என்ன நம்ம ஊர் செய்தி என்ன, சுற்றி இருக்கிற நண்பர்கள்லாம் கேட்பாங்க. அப்போ அது மாதிரி வரும்போது எனக்கு இதுக்கடையில் நம்ம ராணி பத்திரிகை ஆசிரியர் பாருங்க, அவர் எனக்கு கொஞ்சம் நண்பர். ஆமாம், பத்திரிகையாளர் வட்டாரத்தில் சில பேர் எனக்கு கொஞ்சம் நண்பராக, எப்படி நண்பர்னா இந்த அமைப்புகள் இருக்கிறதுனால அதை பார்க்கறதுக்காக வருவாங்க. எங்களெல்லாம் பார்க்க வரும்பொழுது அவங்களோட ஒரு தொடர்பு ஏற்படும் போது அவங்களுடைய கருத்துக்கள்லாம் எனக்கு கொஞ்சம் உபயோகப்பட்டது. 19 நூற்றாண்டு தமிழ் இதழ் தோற்றம் வளர்ச்சின்னு ஒரு நூல் வெளியிட்டாங்க. அந்த வெளியீட்டு விழா நாங்கள் பண்ணணும். ஹாங்காங், பேங்காக், சிங்கப்பூர், மலேசியா 4 ஊர்லேயுமே பண்ணோம். அப்போ பண்ணால் அந்த நூல்லாம் நாங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும், அதை பற்றி பேசுகிறதுக்கு. அப்போ அந்த நூலில் சொல்கிறாங்க, ஒரு பத்திரிக்கை வந்து அந்த காலத்திலலாம் எப்படி ஒரு சமுதாயத்துக்கு சேவை செஞ்சுருக்கு, சமுதாயத்தை மாற்றுறதுக்கு என்ன மறுமலர்ச்சி உண்டு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அதை அந்த புக்கில் நாங்கள் படித்து கேள்விப்பட்டதுனால, இப்போ சரி நான் இருக்கும்போது மயிலாடுதுறையில் அந்த காலத்தில் சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஏதாவது பத்திரிக்கைக்கு அனுப்புவோம் செய்திகள்லாம். இப்போ மயிலாடுதுறை செய்தியை அனுப்பினோம்னா இப்போ இது திருச்சி எடிஷனில் தான் வரணும். அவங்க இதெல்லாம் எல்லாருக்கும் படிக்கிற மாதிரி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்காது அந்த செய்தி. இந்த உள்ளூர் செய்தி தானே, அவ்வளோ முக்கியத்துவமாக இருக்காது. நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த மாதிரி அனுப்புறது வர்றதில்லை. இப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு பத்திரிக்கைலாம் படித்த உடனே நூல்லாம் வெளியிட்டு விழாவில் கேட்டும் போது, சரி நம்மளே ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சதுன்னா ஒரு சின்ன அளவில். ஏன்னா வெளிநாடுகளில் வில்லேஜ் நியூஸ் பேப்பர்னு இருக்குது அமெரிக்காவில், அந்த மாதிரி சில ஊரில் வெளியிடுறாங்க. அது நல்ல எஃபெக்டிவாக ஜனங்களுக்கு உபயோகமாக இருக்குது. அதெல்லாம் நான் கொஞ்சம் கேள்விப்பட்டு படித்ததுனால சரி நம்ம ஊர் செய்தின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். இந்த வர டிசம்பர் வந்தால் 8 ஆக போகுது. நம்ம ஊர் செய்தின்னு பேர் வச்சு. ஆமாம், இந்த எல்லாரும் கேட்டதுனால அதே தலைப்பாக வச்சுட்டேன். இப்போ நம்ம ஊர் செய்தி என்னன்னு கேட்பாங்களே, அதை வச்சுக்கிட்டே சரி நம்ம ஊர் செய்தின்னு ஒரு தலைப்பை கொடுத்துருவோம், ஒரு கலர்ச்சியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். சர்வசாரணமாக எல்லாரும் வாயிலையும் வரக்கூடிய வார்த்தையாக இருக்காது, அதே தலைப்பாக வச்சுட்டோன்னே எல்லாரும் அதை விரும்பினாங்க. ஸோ அதில் குறிப்பிடப்படுற நம்ம ஊருங்கிறது மயிலாடுதுறை. ஆமாம், மயிலாடுதுறை நம்ம ஊர் செய்தி தான். அது கவிஞர் வைரமுத்து தான் அந்த வெளியீட்டு விழாக்கும் போது தொடங்கி வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பத்திரிக்கை நல்லா வந்துட்டுருக்கு. இதில் வந்து என்னென்னா, இந்த சேவை சங்கங்கள்லாம் இருக்கு பாருங்கள்,
அவங்கெல்லாம் போட்டி போட்டுட்டு சேவை செய்கிறாங்க. ஏன்னா அவங்க செய்திகள்லாம் நாங்கள் போடும்பொழுது அவங்க செஞ்சாங்க இந்த மாதம், இவங்க இந்த மாதம் செஞ்சாங்க, இப்படியே வரும்பொழுது நம்மளும் செய்வோம் அப்படின்னு வருது. முக்கியமாக 20 மாணவர்களை வந்து நாங்கள் மாணவ செய்தியாளர்களாக பயிற்சி கொடுக்குறோம். கல்லூரிகளில் உள்ள மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறோம், அந்த செய்திகள் எப்படி சேகரிக்கிறது அந்த மாதிரி வரும்பொழுது அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு பெரிய பத்திரிகையிலே இன்னைக்கு வேலையில் இப்போ சேர்ந்துருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு டவுன்லேயே இந்த மாதிரி ஒரு காரியம் எங்களால் பண்ண முடியுமோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த மருத்துவம், சாலை போக்குவரத்து, அப்போ குடிநீர் வசதி, அதான் முனிசிபாலிட்டியில் சில எனக்கு லைட் எரியலாதது, இந்த மாதிரி சில சின்ன சின்ன குறைகள் இருக்கும். அதெல்லாம் பெரிய பத்திரிகையில் எழுத முடியாது, ஏன்னா அது உள்ளூருக்கு உள்ள செய்திங்கிறதுனால நாங்கள் எங்கள் ஊர் பத்திரிகையில் போடுவோம். போட்ட உடனே அது சம்மந்தப்பட்டவங்க பார்த்துட்டு அதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதை உடனடியாக செய்கிறாங்க, அது நிவர்த்தி ஆகுது, நல்ல வளர்ச்சி ஏற்பட்டுருக்கு இந்த பத்திரிகையினால். அடுத்தது இந்த பத்திரிகை வந்து அமைச்சர்கள் எல்லாருக்குமே அனுப்புகிறோம். ஈவன் அந்த நம்ம முதலமைச்சரும் அந்த பத்திரிகையை எங்கள் பத்திரிகையை பார்க்குறாங்க. அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே தமிழ்நாட்டில் வர்றதை தவிர இப்போ அங்கே இருக்கிறவங்க தான் அதிகம் நம்ம ஊரில் என்ன செய்துன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஹாங்காங் பேங்காக்லாம் அனுப்புறீங்களா அது வந்து? ஆமாம், ஐயோ இது வந்து ஹாங்காங் முக்கியமாக இன்னும் சொல்லப்போனால் இங்கே உள்ளவங்க கூட எத்தனையோ பொழுதுபோக்கு நிறையா இருக்குது, கல்யாணம் அது இது விசேஷம் எங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு அது இல்லையா, வியாபாரம் போயிட்டு வந்தால் கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்போம், அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த அந்த ஊரில் கல்யாணம், இந்த ஊர் கல்யாணம், விசேஷம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வியாபாரம் போயிட்டு வந்தோன்னா வீட்டில் இருப்போம், கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம். பார்த்துட்டு அவரை பத்திரிக்கையை வரி விடாமல் படிச்சிருவாங்க. நம்ம பத்திரிக்கைன்னு இல்லை, இந்தியாவிலேருந்து எந்த பத்திரிக்கை வந்தாலும் அதை வந்து ஒரு வரி விடாமல் வச்சிருந்து பழசாருனாலும் வாங்கி படிப்பாங்க. அதனால பத்திரிகையினுடைய ரொம்ப உபயோகம் வந்து வெளிநாடுகளில் தான். நெஸ்கஃபே சந்தேசுடன் உங்கள் தினம் மகிழ்ச்சியுடன் தொடங்கட்டும். இப்போ பள்ளிக்கூடம் வந்து மயிலாடுதுறையில் கல்லூரிகள்லாம் இருக்குது. அதில் எப்படின்னா மாணவர்கள் வந்து எல்கேஜிலேருந்து பெரிய கிளாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் வரைக்கும் எல்லாரையும் ஒன்றா இணைத்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துகிறோம் ஒவ்வொரு மாதமும் டிசம்பர் 30ஆம்தேதி. அதில் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஒரு பயனுள்ளதாகவும் நாங்கள் அதை ஒரு நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி நடத்துகிறோம், அது ஒவ்வொரு வருஷமாக தொடர்ந்து நடத்துகிறோம். இன்னொன்று இப்போ இந்த பத்திரிக்கை மூலமா இப்போ எங்கள் ஊர் மயிலாடுதுறை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நீடூர்னு ஒரு கிராமம், அங்கெல்லாம் வந்து அரசாங்க பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது, அதனுடைய வளர்ச்சிக்காகவும் சில செய்திகள் அப்பப்போ எழுதி பண்ணுறோம். இப்போ வந்து எங்கள் ஊர் பள்ளிக்கூடம் இருக்குன்னா அரசாங்க பள்ளிக்கூடம்னா சில பேர் என்ன செய்வாங்க, அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு அரசாங்கமே பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு தான் எல்லாருமே ஒதுங்கி இருப்பாங்க. நாங்கள் என்ன செய்யறது, வெளிநாட்டில் இருந்தாலும் எங்கள் ஊர் பிள்ளைங்க படிக்கிறாங்க, கொஞ்சம் வசதி இல்லாதவங்க அரசாங்க பள்ளிக்கூடம் தான் போவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பள்ளிக்கூடத்தை நம்ம ஒரு ஒரு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு பெஞ்சு சரியில்லாமல் இருக்கும், அடுத்தது குடிநீர் வசதி, கழிப்பட வசதி இதெல்லாம் கொஞ்சம்லாம் பண்ணோம்னா ரொம்ப நல்லா வருதுன்னு ஒரு எங்களுக்கு ஐடியா வந்தது. அதை நாங்கள் வெளிநாட்டில் நண்பர்கள்லாம் சேர்ந்து செய்வோம். அப்போ செஞ்சுட்டா எங்கள் பத்திரிகையிலேயே போட்டுப்போம், அப்போ அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னு வரும்போது அது ஒரு உற்சாகமாக அதை மேற்கொண்டு ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு செய்கிறாங்க. இப்போ அந்த வகையில் அரசாங்க பள்ளிக்கூடம்னா வந்து படிப்பு சுமாராக தான் இருக்குங்கிற ஒரு நிலைமையை மாற்றி இந்த ஆண்டு 94% பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்காங்க மாணவிகள். அந்த பள்ளிக்கூடம் மாணவிகளுக்காக உள்ள பள்ளிக்கூடம் அது. 94% ரொம்ப ஒரு பெரிய வளர்ச்சி. அதுவும் இந்த பள்ளிக்கூடம் நாங்கள் வந்து தொடங்கினது ஒரு 4 வருஷம் உள்ளே தான் உயர்நிலை பள்ளியானது. இந்த வகையில் அது ஒன்று பண்ணுறோம். அடுத்து இந்த நமக்கு நாமே திட்டம் இருக்கு பாருங்கள், அதில் வந்து நம்ம 25% கொடுத்தோம்னா பாக்கி கவர்மெண்ட்டில் அவங்க செலவு பண்ணி அதை செய்கிறாங்க. அந்த வகையில் சுற்றுச்சூழல் எழுப்புறது பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பாதுகாப்புக்காக அதை பண்ணுறது, அப்புறம் விளையாட்டு திடல், அப்புறம் கட்டட வசதியே எங்களுக்கு தேவைப்படுது நிறையா, அதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரியே போட்டு பண்ணி பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எங்களால் செய்ய முடியுது, அதாவது முயற்சி தான் வேணும் கொஞ்சம் இன்னும் செய்கிறேன். இதுக்கு பெரும் உறுதுணையாக இருக்கிறது இந்த பத்திரிகை. எனக்கு மட்டும் இல்லை எங்கூர் மக்களுக்கே இந்த பத்திரிக்கை ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக இருக்குது. இது என்ன செய்யணும், உடனே அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், அது மறந்துடக்கூடாது. ஒரு காரியத்தை இறங்கினோம்னா அது திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்போம், சொல்லிகிட்டே இருக்கும்போது அது நடந்துருக்கு அந்த காரியம். அந்த வகையில் எங்கள் பத்திரிகை ஒரு உபயோகமாக இருக்குது. நீங்கள் இந்த பத்திரிகையை கூட ஒரு புலனாய்வு பத்திரிகை மாதிரி பயன்படுத்தாமல் செய்கிற நல்ல விஷயங்களுக்கு பாராட்டுற ஒரு விஷயமா தான். ஆமாம், ரொம்ப முக்கியம் அதான். அந்த மாதிரி தான், அதாவது அது சொல்லும் பொழுது அந்த செய்தி ஒருத்தவங்களை புண்படுத்தி நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, காரியம் பண்ண வைக்கணும்,
அது அந்த வகையில் தான் நாங்கள் செய்கிறோம். ஏன்னா யார்ட்டையும் எங்களுக்கு பிரச்சனையை பண்ணுறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த மாதிரி வகையில் நாங்கள் பத்திரிகை நடத்துகிறோம். அதில் மாணவர்கள் தான் மெயினாக அந்த பத்திரிகை கவனிச்சிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். கல்லூரி மாணவர்கள் தான் இதனுடைய நிருபர்கள். இது வந்து எங்களுக்கு வந்து உறுப்பினர்கள் வந்து இதை வந்து போஸ்டலில் தான் அனுப்புகிறோம். எல்லாருக்கும் போஸ்ட்லேயே போயிட்டுருக்கு, படிக்கிறாங்க. அந்த வகையில் இது நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கீங்க, அது வந்து எந்த குறித்த ஆராய்ச்சிக்காக உங்களுக்கு வழங்கப்பட்டது? அதாவது நவமணிகள்னு ஒரு நூலில் எழுதியிருக்கேன் தமிழில். அது வந்து ஜெம்ஸ் மாணிக்கக்கற்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை ஆராய்ச்சி அப்படின்னா அது பொதுவாக அது கல்களை பற்றி எல்லா விவரங்களையும் நான் எழுதியிருக்கேன். அது மாதிரி தமிழில் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நூல் வந்ததில்லை. அந்த நூலுக்காக எனக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. ஆராய்ச்சி நூல்னு சொல்லிட்டு சிறந்த நூல்னு.